தொழில் போட்டி தான் ஐயோ திடீர்னு ஒருத்தன் இந்த வடநாட்டில் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு சாமியார் மாதிரி இங்கே ஒருத்தர் வந்துட்டான் நான் தங்க எடுப்பேன்றான் தங்கமா மாத்துவேன்றான் கடல்ல நடப்பேன்றான் அப்போ ஒரு வித்த காட்டுற ஒரு இதன் போது மக்கள் அதை நம்புவாங்க எனக்கு என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு இருக்கிறாங்களா அப்பாவிகளா அந்த மக்கள் போய் இந்த பிள்ளை சுனியத்துல சிக்குவாங்க அப்ப அந்த பிள்ளை சுனியத்துல சிக்கிற அந்த அப்பாவிகள் இருக்காங்களே அவங்களை வச்சு மார்க்கெட் டெவலப் பண்ணணும் அந்த இப்படி அப்படி அப்படிய இந்த தகடை வாங்கி வீட்ல வச்சுக்கலாம் இதெல்லாம் தொலைக்காட்சியின் வழியாக பரப்பப்படுது நொந்து போய் இருக்கிற மக்கள் எனக்கு ஏதாவது ஒண்ணு மாற்றம் வந்துடாதா நான் மாட்டேனா அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அதுக்கு வழி தேடி போற மக்கள் அப்படின்னு தான் இதை வந்து பாப்புலர் ஆக்கிட்டே போறாங்க

தைரியமா அடிச்சு பேசுறா நீங்க ஆன்மீகத்துக்குள்ள இன்னும் கூடுதல் வருவாங்க சடங்குகள் வரும் நம்பிக்கைகள் வரும் இதெல்லாம் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறது இந்த பக்கம் நான் இப்ப பிள்ளை சுனியை வச்சு உனைய சாவடிச்சிருப்பேன் பேயை வர வைப்பேன் ஓ மேலே பேயை இறக்கு வேணும் போது ஒரு உளவியல் நிபுணர் போய் உட்கார்ந்து யா மேலே இறக்குடா அப்படின்னு உட்காந்தாங்க உட்காரும் போது அவரும் ஊடு உழைறாரு நரி மாதிரி உழைறாரு பூரா ஆஃப் பண்ணியாச்சு விளக்கு பொருத்தியாச்சு ஒரு அமானுஷ்யமான ஒரு மனநிலையை உருவாக்க ட்ரை பண்றத நம்ம கடக்கவே இல்லை உட்காந்து பேய் இல்லைன்னு சொல்லி விட்டாங்க வணக்கம் வணக்கம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் டிக்டாகில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்டார் அப்புறம் ஒரு நடன கலைஞராக இருந்தார் இப்போ அகோரியா மாறிட்டார் அப்படிங்கிற விஷயம் இதை எப்படி மேம் பார்க்குறீங்க முதல்ல ஏன்னா இதுதான் ஒரு இன்னைக்கு டாக்காகவே இருக்குது ஏன்னா வடநாட்டில் தான் அகோரிகள்ன்றதை நம்ம பழக்கப்படுத்திருக்கோம் கேள்விப்பட்டுருக்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ள அகோரிகள் அப்படின்றதெல்லாம் புதுசு தான் அது என்னத்தை காட்டுது அப்படின்னா டிக்டாக்ல எனக்கு காசு வரலங்க இன்ஸ்டால எனக்கு காசு வரல அகோரியா மாறுனா நிறைய பேர் பில்லி சுனி எடுக்க வர்றாங்க ஏதாவது என் வீட்டில் நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டு வர்றாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோமே அப்படின்னு காசு கல்லா கட்டும்ல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ புதிய தொழிலாக இந்த அகோரி என்கிற கான்செப்டா இங்க இருக்கிற இளைஞர்கள் தான் நான் நம்புறேன் ரொம்ப சிம்பிள்ங்க வழிபாடு வேற மதம் வேற வழிபாடு என்பது ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை மதம் என்பது அரசியல் எப்பவுமே எப்பவுமே மதம் அரசியல் சார்ந்தது அது ஒரு இனத்தை அப்படியே வழிகாட்டிட்டு போகும் இதுதான் மார்க்கம்னு கத்துக் கொடுக்கும் இப்படிதான் வாழணும்னு கத்துக் கொடுக்கும் அங்க பில்ட் அப் பண்ணுவாங்க மதங்கள்ல மதம் ரொம்ப லேட்டரா வந்தது வெறும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டதுதான் மதம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்குள்ள வந்தது ஆனா வழிபாட்டு முறை மனிதன் இயற்கை கண்டு பயந்த போதுல இருந்து வந்திருக்கு நவீன வழிபாட்டு முறைகள் என்பது வழிபாட்டு முறையின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தனத்தையோ அப்படி இல்லை அப்படின்னா புதிய வருமானம் வருதுப்பா இதை நம்மளும் செய்யலாம் அப்படின்னு ஒரு செட்டப் வந்து கூடி இருக்கிறதோ அப்படியே தான் நான் இதை பாக்குறேன் அதே மாதிரி இப்ப இந்த அகோரி பையன் வந்து ஒரு இன்ட்ரி கொடுக்குறாப்ல அதுக்கு கவுண்டர் இன்டர்வியூவாக பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாந்திரிக ஒரு ஒரு பெண் மாந்திரிகவாதி ஒருத்தவங்க இன்னொரு மாந்திரிகவாதியும் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு அகோரி வந்து திருமணமே பண்ணிக்க கூடாது அவன் சன்னியாசமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்கணும் ஆனா அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை விஷயம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க இதுவும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி இது தொழில் போட்டி தான் ஐயோ திடீர்னு ஒரு அந்த வடநாட்டில் ஒரு சாமியார் இப்ப இவனை வந்து டிவிகளை எடுத்து கொடுக்கறாங்க எடுப்பேன்றான் தங்கமா மாத்து கடல்ல நடப்பேன்றான் அப்போ ஒரு வித்த காட்டுற ஒரு இது போது மக்கள் அதை நம்புவாங்க எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு இருக்கிறாங்களா அப்பாவிகளா அந்த மக்கள் போய் இந்த பிள்ளை சுனியத்துல சித்துவாங்க அப்ப இந்த பிள்ளை சுனியத்துல சிக்கிற அந்த அப்பாவிகள் இருக்காங்களே அவங்கள வச்சு மார்க்கெட் டெவலப் பண்ணணும் அதுல நவீன வடிவத்துல வருகிற அல்லது எல்லோராலும் ஹே அப்படின்னு பார்க்கப்படுகிற ஒரு சாமி வடிவத்தில் சாமியார் வடிவத்தில் வர்றது இருக்குல்ல அது கூடுதல் பாப்புலரானது கூடுதல் சம்பாதிக்கிறதுக்கான வழி அப்ப சாதாரண சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு சின்ன சின்ன பில்லி சூனியை வைக்கிறதா சொல்லிக்கிட்டு சின்ன சின்னதாக சாமியை கும்பிட்டு இருக்கிற கும்பலுக்கு அந்த கூட்டத்திற்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் இது தொழில் போட்டி தான் சொல்றது அப்படின்னா இது ஒரு தொழில் போட்டி அதே மாதிரி இந்த பில்லி சூனியை வைக்கிறது அப்படிலாம் வைக்கிறதா இருந்தால் இந்தியாவில் பல பேரை நாங்கள் போட்டு தெளிக்க மாட்டோமா எவ்வளோ கடுப்பாக்கானா ஏ இவ்வளோ இருக்கானா ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்ல முடிச்சு விட்டுருக்க மாட்டோமா அப்படி அதுல இல்ல அப்படின்றதுதான் சயின்ஸுக்கு விரோதமானதா பாவம் பிழைப்புக்காக இது பலரும் செய்கிறார்கள் நவீன வடிவத்துல வருகிற பிழைப்புவாதிகளை பார்த்து ஒரு அச்சம் வருகிறது அதனுடைய வெளிப்பாடுதான் பல பேர் கேள்வியே அது அதுவாதான் இருக்கு இப்போ எனக்கு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில் நல்லா போலனா நான் வந்து ஒரு சாமியார் ஆயிடலாம்ப்பா ஒரு மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்ல வந்து ஒரு ஒரு காய் உடைய போட்டு நான் அமைதியா உட்காந்தா போதும் எனக்கு பணம் கொட்டோ கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு இது வந்து சோஷியலி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயோ இல்லை வந்து ஃபினான்ஷியலி டவுனாக இருக்க மக்கள்கிட்டயோ ஏதாவது ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்துமா என் விதி இப்படி ஆயிடுச்சு நான் என் பிள்ளைகளோட அப்படி ரோட்டில் நிற்கிறேன் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க இதை நோக்கி போவாங்க அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய டிவியில் வேற ஷோஸ் வருது இந்த கல்ல போட்டேன்னா இப்படி ஆயிடுவேன் அந்த கல்ல போனால் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னா கல்ல போகிற தூக்கி வீட்டில் போட்டு எப்படியோ மாறலாம்ல அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அது ஒன்று கிளப்பி வராங்க அதே மாதிரி இந்த தகடை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் தொலைக்காட்சியின் வழியாக பரப்பப்படுகிறது ஸோ இது மாதிரியாக ஊடகங்கள் கிளப்பி வர்றது அரசு தன்னுடைய அரசியலுக்காக கடவுள் அது சார்ந்த நம்பிக்கைகள் அது சார்ந்த புதிய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துறது நொந்து போய் இருக்கிற மக்கள் எனக்கு ஏதாவது ஒண்ணு மாற்றம் வந்துடாதா நான் மாட்டேனா அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அதுக்கு வழி தேடி போற மக்கள் அப்படின்னு தான் இத வந்து பாப்புலர் ஆக்கிகிட்டே போறாங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அகோரின்ற சிஸ்டமே ஒரு நூத்தம்பது வருஷத்துக்குள்ள வந்ததுதான் ஒரு பெரிய இதெல்லாம் அது ஒரு தனி மனிதன் போய் அப்படி உட்கார்ந்தாரு முத முதல்ல பாபா அவர் பேர் ஏதோ கீரனு ஒரு பேர் அவர் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே உட்காந்துருக்க ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு கிடையாது இப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது இன்னொன்னு சைவ சமயம் சார்ந்தவர்கள் தான் அப்படி இருக்காங்க அப்ப வீர சைவம் நீங்க பேசுறவங்க எல்லாம் கடவுள் வழிபாடு நம்பிக்கை இதெல்லாம் வேறையாக இருக்கு அவங்க என்ன பண்றாங்க பிணங்களோடு கஞ்சா எடுத்துட்டு போதை மருந்து போதை பொருள்களை அதிகமாக உட்கொண்டு சர்வசாதாரணம் அங்கே போதை மருந்து கிடைக்கும் நீங்க வடக்கை பார்த்தீங்கன்னா போதை மருந்து சர்வசாதாரணம் கிடைக்கும் இந்த சடங்குகளால் தான் கங்கை நீர் பயன்படுத்தவே முடியாத தொடக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொலியூட்டாயி கிடக்கு ஸோ இது சயின்ஸ் ஆனால் இந்த மக்கள் வந்து விரக்தியில ஓடி போய் சாமியார் ஆகிறது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல சோர்ஸு அகோரி தான் சொல்றேன் ஓடி போய் சாமியார் ஆகலாம்ப்பா எவனும் கேட்க மாட்டான் அகோரி சாமியார்னா ஒன்றும் இல்லை அந்த சாம்பல் எடுத்து ஏன்னா சிவனை குறித்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு சிவன் வந்து சுடலை பொடி பூசிய இறைவன் அது சுடலைனா சுட்ட போனோம் பணத்துடைய சாம்பலை பூசிய உடன் அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை வச்சு இப்படி ஒரு கல்ச்சரை டெவலப் பண்ணிக்கிட்டா நீங்க வேலை பார்க்க வேண்டாம் சோறு கிடைச்சிரும் வாழ்க்கை இருக்கலாம் அதோட கல்ச்சர்ன்ற உங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கும் அங்க அகோரி சாமியார்களை பண்ணலாம் இன்னொன்னு சொன்னா அம்மனமா இருப்பது என்பது சைவத்துல எங்கேயுமே கிடையாது நான் சைவ சித்தல கோல் மெடல் சைவத்துல எங்கேயுமே அகோரிகள் அல்லது அம்மனமா இருக்கிறது கிடையாது அம்மனமாக இருப்பதே சமணர்களுடைய வழிபாட்டு முறை திகம்பரர்கள் சமனம்ன்றாங்க எதுன்னா திசைகளையே ஆடையாக உடுப்பவர்கள் அவங்கதான் சமணம்ன்றதே அம்மணம்ன்றதுல வந்ததா தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அந்த வழிபாட்டு முறையை இவங்க கையில எடுத்துட்டு வேற ஒரு வடிவத்தை கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க இது உழைக்க பயப்பட சோம்பேறிகளுடைய வேலைன்றது எனக்கு நல்லா தெரியும் இதை என்னதான் எதிர்த்து நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல பேசினாலும் அவங்க சொல்றது எல்லாமே என்னன்னா நான் வந்து தண்ணியில நடப்பேன் நான் பறப்பேன் எனக்கிட்ட நீ ஒரு மண்ணை கொடுத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து தங்கமா மாத்தி கொடுப்பேன் இன்னொருத்தவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு சூனியம் வச்சு உங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன் அவங்க சொல்கிறத பார்த்துட்டு மக்களும் அதை நம்பி அது இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்துட்டு அவங்க நேர்ல போய் சந்திக்கிற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்க நூறு சதவீதம் ஒரு சமூகம் பகுத்தறிவு சமூகமாக அறிவு சூழல் சமூகமாக மாற முடியாது கொஞ்சம் பேர் பயத்துல இருப்பாங்க அந்த பயத்துல இருக்கிறவங்களுக்கு இத வந்து வழிகாட்டிய பயன்படுத்திட்டு இத வச்சு அவங்க ஏதாவது பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பயப்படுவாங்க இந்த வழிபாட்டு முறையே பயத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுதான் வழிபாடை ஒட்டுமொத்த மதங்களும் வழிபாட்டு முறைகளுமே பயத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இயற்கை பேரழிவுகளை பார்த்தவன் தான் முத முத கும்பிட ஆரம்பிச்சான் நாடா மழை இப்படி பெய்து மழையை கும்பிடு அது வருணன் காத்து இப்படி அடிக்குதே அது வாயு பகவான் இப்படி ஒன்னு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து இது கடல் மாத்தா இப்படி ஒரு தன்னை அதிகமா மிரட்டுகிற பயமுறுத்துகிற ஒன்றை பார்த்தா வழிபட ஆரம்பிச்சான் சோ இந்த பயம் தான் இன்னைக்கு இவங்களை நோக்கி அனுப்புது ஐயோ சாபம் விட்டுருவாங்களோ கர்மா இஸ் பூங்கரம் பூமரம்னு ஒரு சொல்லாடல் இப்ப கூடுதலா நான் பாக்குறேன் கர்மான்ற ஒன்னே கிடையாதுங்க செய்தாருக்கு செய்த வினை அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒண்ணு இருக்கு தீதும் நன்றும் பிறர் தரவாராம் நீ இவ்ளோ பயந்துகிட்டு ஓடி போய் மண்ணலி போட்டாங்கன்னா செத்துருவோம் ஐயோ குடும்பம் நாசமா போயிடும் சுனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீ நல்லது செய்யற ஒருத்தனுக்கு யாருமே கெட்டது செய்ய மாட்டாங்க இதத்தான் சொல்லுவாங்க பி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீ செய்யற நல்ல காரியத்துக்கு உனக்கு பத்து பேர் நல்லது செய்வான் நீ கெட்டது செஞ்சா உனக்கு பத்து பேர் எதிர்த்து நிப்பான் இது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை முறை உங்களை மிரட்டி காசு சம்பாதிக்கிற கும்பல் தான் பிள்ளை சுனி தவிர ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு எலும்பு ரெண்டா வெட்டுங்க வெட்டி குங்குமத்தை வச்சு ரெண்டு வாசலை வச்சு விட்டு ஓடியாந்துருங்க தெரிச்சிருவாங்க மறுநாள் அந்த கூட்டம் அந்த வாசலே கலைபுரமா இருக்கும் என்னையான்னு கேட்டா யாரோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க ஸ்ரீ முடி இல்ல எங்களால பயமா இருக்கு என்ன ஆக போதோ வாங்க உடனே கழிப்பு கழிக்கிறதுக்கு ஒரு சாமியார கூப்பிடலாம்னு நீங்க ஜோசியம் பாத்து நான் பார்த்திருக்கேன் ஜோசியம் பாக்குறதை பார்த்திருக்கேன் நான் பாக்கல அப்படி அங்க பாத்தனே நம்மள பாத்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க ஜோசியத்திட்ட எப்போ போவோம் நம்ம வாழவே முடியாதுடா நமக்கு வழியே தெரியல அப்படின்னு ஒரு அச்சம் வந்துடும் அப்பதான் ஜோசியர் பாப்பா ஏதாவது வழி தெரியுதான்னு பாப்போன்னு அவர் பாப்பாரு நீ கஷ்டப்படுறேன் ஆமா சாமி ஓ வீட்டுல குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்கு ஆமா சாமி உனக்கு நிறைய பொருளாதார நெருக்கடி இருக்கு ஆமா சாமி அப்படின்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து அவங்க சொல்லுவாங்க நீ நல்லவன் யாராவது நான் கெட்டவேன்னு சொல்லுவோமா ஆமா நீ நல்லவன் அப்படின்னு உடனே சாமி அப்படின்னு ரெஞ்ச பிடிக்கும் உடனே அவர் சொல்லுவாரு ஆனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாம் கெட்டவன் அப்படியே அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரே ஏத்த வீட்டுக்காரே சொந்தக்காரே அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கண்ணுக்கு வந்துட்டு போவாங்க சோ இது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒருத்தரை நம்மளை நம்மளை நோக்கி வர வைப்பதற்கான அணுகுமுறை அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் சோ ரொம்ப சிம்பிளுங்க இந்த வழிபாட்டு முறை இந்த நம்பிக்கை நீ நாசமா போவான்னு சொன்னே பயந்துக்கிட்டு ஓடி போய் அவங்கள பாக்குறது எல்லாத்துக்கும் பின்னாடியும்

மடங்கள் என்னென்னமோ பண்ணுச்சு இப்போ உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னு நீங்க பாப்பீங்க இங்க நான் இந்த முட்டையை வந்து மந்திரிச்சு இன்னைக்கு வச்சேன்னா நாளைக்கு வந்து அவன் செத்து போயிடுவான் இப்படிங்கிறத அவ்வளவு அழுத்தம் திருத்தமா ஒரு வீடியோ பதிவு முன்னாடி அவங்க நீங்க ஒரு பொய்யை தைரியமா சொல்றவங்க தான் ஜெயிப்பான் பயந்துகிட்டே சொன்னா நீங்களே கண்டுபிடிச்சுவீங்க அப்ப பொய்ய சொல்லும்போது போது தைரியமா அடிச்சு பேசுறவன் தான் ஜெயிப்பான் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போய் சொல்றவன் இன்னும் கூடுதல் ஸ்டஃப் வேணும் ஏன்னா அது கடவுள் வருவாங்க சடங்குகள் வரும் நம்பிக்கைகள் வரும் இதெல்லாம் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறது இந்த பக்கம் எல்லாமே போயிங்க நான் நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன் இவ்வளவு தூரம் ஓடுற பையன் அகோரியா மாதிரி தெருவில் நிக்கிற பையன் உசுர காப்பாத்துங்கன்னு சொல்லியே ஓடி வந்து அங்கங்க நிக்கணும் அடி வாங்கிட்டு ஏன் நிக்கணும் டஸ்ட்னு போட்டா பத்து பேர் பயந்துருவான்ல ரெண்டு முட்டையை வந்து ரெண்டு வீட்ல வையு ரெண்டு பேர் செத்துருவோம் அப்புறம் மூணாவது நாள் நாலு பேர் பயப்படுவான்ல ஐயோ இந்த சாமியார் பயங்கரமான அதெல்லாம் இல்ல அப்படிலாம் செய்ய முடியாது இந்த உலகம் வந்து அணுக்களால் ஆனது இதெல்லாம் சும்மா உருட்டிட்டுலாம் தெரிய முடியாது நமக்கு நல்லா தெரியுங்க இந்த பயம் பயப்படுற வைக்கிற மனுஷனை பயப்பட வைக்கணும்னா ஸ்ட்ராங்கா அவனை பயம் மாதிரி அவனுக்கு விடை தெரியாத மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கணும் நீங்க முட்டை மந்திரிச்சா சாவுமா அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் நான் சாதாரணமாவே தெரியும் ஜாக மாட்டோம்னு ஆனா ஒரு சாமானியனுக்கு அது ஒரு பயத்தை உண்டாகும் ஏன்னா அவனுக்கு அது தெரியாது அது குறித்த புரிதல் இருக்காது அப்ப என்ன பண்ணுவான் ஐயோ முட்டை மந்திரிச்சு வச்சுட்டு சுற்றுலா ஏன்னா சின்ன பிள்ளை கதை கேட்டுருப்பான் அதே மாதிரி எலுமிச்சம்பளத்தை நாலா வெட்டி நாலு திசையில போட்டோம்னா பேய் வந்துடும் சோ இது பயம் தான் அது ஒரு உத்தி அது ஒரு வழி நீங்க உக்காந்துட்டு மெதுவா சாதாரணமா ஒரு ஒரு பிச்சை கேட்குறவங்களுடைய தொணியில நீங்க பேசுனீங்கன்னா நம்பவே மாட்டான் இதுக்கு ஒரு கம்பீரமான துணி வேணும் அது ஒரு உத்தி அது ஒரு வியாபாரம் அப்ப இந்த பையன் என்ன பண்றான் பொண்ணை மாத்துறேன் ஏ பொண்ணா மாத்தியானா மாத்துருவானா மாத்த மாட்டான் அந்த பையன் சரிப்பா இந்த மண்ட ஓட்ட பொண்ணா மாத்து இந்த மண்ண பொண்ணா மாத்து சரி வேணாம் நீ கடல் எல்லாம் நடக்கணும் அந்த கம்மாயில நட அப்படின்னு கூட்டு போய் கம்மாயில விடுங்க நடப்பார நான் பாக்குறேன் முடியாதுங்க இது வியாபாரத்திற்காக பிழைப்பிற்காக இவர்கள் அடித்து விடுகிற துணிச்சலான பொய் தமிழ்நாட்டிலயுமே சரி நிறைய திறனைகள் அதீத கடவுள் வழிபாடு உள்ளவங்களா இருக்கிறாங்க இவர் அகோரி மாதிரியே தன்னை வந்து ஒரு மாந்திரிகவாதியாக அவங்க சித்தரித்து கொண்டு வரக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலும் இறங்கியிருக்காங்க அது சம்மந்தமான காணொலியும் பார்த்துட்ருக்கோம் இதை பற்றி இல்ல திருநங்கைகளை பொறுத்தவரையில வந்து நான் அதை எப்படி பாக்குறேன் அணுகிறேன் ஒரு பொருளாதார தேவைக்காக அவங்க சும்மா அது மாதிரி அப்படின்றது அது ரொம்ப நெகட்டிவான விஷயம்தான் பொய்யான விஷயம்தான் அதுல உண்மையே இல்லதான் அது நம்ம தெரியும் ஆனா திருநங்கைகளை பொறுத்தவரையும் பிழைக்க வழியே கிடையாது இங்க இந்தியாவ தென்னிந்தியாவுக்குள்ள திருநங்கைகளுக்கு பிழைக்க வழி இல்ல அவங்க பெண்களா கூடி வாழுகிற ஒரு குடும்ப சூழல்ல இருக்கிறவங்க அவங்க தான் இதை பாக்குறாங்க மேபி நம்பிக்கை இருக்கும் கடவுள் நம்பிக்கை சாமி இருக்கும் பில்லி சூனியெல்லாம் வைக்க முடியாதுன்னு அவங்களுக்குமே தெரியும் ஆனா அவங்க உழைப்பு பிழைப்பிற்கான ஒரு வழியத்தான் நிச்சயமா பாக்குறாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஆம்ல ஒரு பெண்கள் வாய்ப்பிருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த அல்சாட்டியம் பண்ணி இந்த பொய் பித்தலாட்டத்தை செய்யறவரோட திருநங்கை பிழைப்புக்காக செய்யறதை நான் மன்னிச்சு விட்டுருவேன் அதுவும் தப்பு தான் ஆனா நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா நல்லா என்னால உழைக்க முடியும் நான் தெருவுல நின்னு உழைக்க முடியும் நான் படிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஆண்களும் பெண்களும் போயிட்டு இது மாதிரி அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு நான் பில்லி சூனியை வைப்பேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா நிக்கணும் ஒரு ரெண்டு பேர் நின்று நீ என்னை கொள்ளு வா ரெண்டு நாளுக்கு உட்காருவோம் அப்படின்னு உட்காந்தா இவங்க எல்லாம் அம்பல போட்டுப்போம் நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அது நடந்துச்சு நான் இப்ப பிள்ளை சூனியை வச்சு உனக்கு சாவடிச்சிருப்பேன் பேய வர வைப்பேன் உன் மேல பேய இறக்கு போது ஒரு உளவியல் நிபுணர் போய் உட்கார்ந்து என் மேல இறக்குடா அப்படின்னு உட்காந்தாங்க உட்காரும் போது அவரும் ஊடு உழைறாரு நரி மாதிரி உழைறாரு லைட்டை பூரா ஆஃப் பண்ணியாச்சு விளக்க பொருத்தியாச்சு ஒரு அமானுஷ்யமான ஒரு மனநிலையை உருவாக்க ட்ரை பண்றத நம்ம கடக்கவே இல்லை உக்காந்து பே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே விட்டாங்க இதுதான் சயின்ஸ் புரியுதுங்களா உளவியெல்லாம் நம்மளை மிரட்டுவது

போவாங்க அல்லது போனா ஏதாவது மாற்றம் வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சில பேர் போவாங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒரு விடை தேடி கூட போவாங்க நம்பிக்கையோட கூட போவாங்க ஆனால் இது ஒரு பெரிய எண்ணிக்கையா இருக்கு ஒரு பெரிய கியூஜ் எண்ணிக்கையில ஒரு தமிழ்நாட புரட்டி போட்ட அலை அப்படின்லாம் எந்த அலையும் மாத்த முடியாது ஏன்னா இதுக்கு நமக்கு பேசிக்கலா அரசியல் புரிதலும் தெளிவான சமூகநிதி பார்வையும் நமக்கு இருக்கு அரசியலையும் இந்த திருட்டுத்தனங்களையும் பிரிச்சு பார்க்க நமக்கு தெரியும் நீங்க நீங்க வட இந்தியாவுல தெருவுக்கு ஒரு மடம் இருக்கு வட இந்தியாவுல தெருவுக்கு ரெண்டு சாமியார் தெரிவாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மடங்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு தெளிவான ஒரு படிவத்தோட இருக்கிற மடங்கள் தான் அது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷம் இப்ப புதுசா வந்த மடங்கள்லாம் நம்மளே கேள்வி கேட்டுட்டு கேலி பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கு சோ தமிழக மக்கள் பகுத்தறிவுவாதிகள் தமிழக மக்கத்தில் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை வேறு இது மாதிரி சடங்கு சாத்திரங்களை வச்சு நம்மளை ஏமாத்துறது வேறுன்ற குறைந்தபட்ச அறிவு குறைந்தபட்ச புரிதல் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க சோ அலைகடல் என திரண்டு எல்லாம் போக மாட்டாங்க அவன் திருட்டு தானே பண்றான் பா அப்படின்னு கீழேயே பத்து பேர் கமெண்ட் போடுறாங்கன்னா அதுதான் தமிழ்நாடு மேம் அரசும் பகுத்தறிவு வாய்ந்த ஒரு அரசு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அப்படிங்கிறப்போ ருட்டீனாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இப்போ ஒருத்தரை பார்த்துன்னு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துன்னு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாந்திரிகங்களும் மாந்திரவாதிகளும் உருவாகிட்டு இருக்காங்க இதை அரசு அரசு இவங்களை தடுக்கிறதுன்றது அரசுடைய வேலை இல்லை அது ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்ததா அதுக்குள்ள வந்துடும் ஆனால் அரசு வேற ஒரு வேலையை செய்யணும் இந்த சமூகத்துக்குள்ள இறங்கி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை தந்தை பெரியாரை போல செய்யணும் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் எங்க நான் சொல்றேன் நீங்க நம்பணும்ன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் யோசிங்கன்னு கேட்டார் அந்த பொலைட்டா மக்களை யோசிக்க வச்ச ஒரு பெரிய அரசியல் தத்துவஞானி தான் தந்தை பெரியார் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை நம்ம விட்டுட்டோம் தமிழ் சமூகம் அந்த பிரச்சாரத்தை விட்டுருச்சு கொஞ்ச நாளா இனி கையில எடுக்கணும் தொடர்ந்து எதை குறித்தும் ஒரு இருக்கும் பகுத்தறிவுனா என்ன சமூக நீதினா என்ன நம்ம எந்த இடத்துல நிக்கணும் நம்ம எதை வச்சு நம்மள ஆஃப் பண்ணுவோம் காலகாலமா எதற்கு பின்னாடி நம்ம அடிமையா இருக்கும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துரும் இதை நம்ம பிரச்சாரம் பண்ணணுமே ஒழிய தூக்கி உள்ள போறதால பெரிய மாற்றம் வராது வேற ஒருத்த உள்ள வருவான் அது காலகாலமா வந்துட்டு இருப்பாங்க சமூக மாற்றத்தையும் செய்யணும்னா பிரச்சாரங்களும் வாசிப்பும் கல்வியும் வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுப்பது ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து இயங்குவதுதான் இதுக்கு ஒரு மாற்றா இருக்கு. ஊளுடைய நேரத்துக்கு நிறைய கருத்துக்களை உங்க கருத்துக்களை நன்றி நன்றி. बुक G310 சீரிஸ் அட்கொண்டு BW Mothrad and receive Rs 10000 in store voucher T&C apply. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனூஜ்